காலை தோறும் புதியவை. வாக்கு மாறா தேவன். ஆகஸ்ட் 25. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். சங்கீதம் 89:34. தேவன் ஒரு வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்றுகிறார். தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதாகமத்தில் 3573 அதிகமான வாக்குதத்தங்கள் உள்ளன. வாக்குதத்தம் என்றால் என்ன? ஆக்ஸ்போர்ட் அகராதியின்படி வாக்குறுதி என்றால் ஒருவர் ஏதாவது செய்வதாக அல்லது ஏதாவது நடக்கும் என்று ஒருவருக்கு உறுதியளிப்பது. தேவனின் முதல் வாக்குறுதியை ஆதியாகமம் 3:15 காண்கிறோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் தாம் கொடுத்த வாக்குறுதியை மீறவே மாட்டார். அது ஒருபோதும் தோல்வியடையாது. சங்கீதம் 89:34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். தேவன் சொல்லும் ஒரு வார்த்தை கூட தவறிப்போகாது. தேவனை நம்புங்கள். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லோரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளை எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. யோசுவா 23:14. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிறார். நம் பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்றும் வாக்குறுதி கொடுத்துள்ளார். ஏசாயா 49:25. உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எசேக்கியல் 36:26. புதிய இதயம். 1 யோவான் 1:9. பாவ மன்னிப்பு. குற்றங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பேன் என்று அநேக வாக்குறுதிகளை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். தேவனை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய வாக்குக்கு உரிமையாளராக இருக்கிறோம். தம்மை நேசிப்பவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் பார்த்து கொள்வார். தேவன் தம்முடைய சிறகுகளால் மூடி இரவின் பயங்கரத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் பகலில் உண்டாக்கும் பொல்லாப்புகளுக்கும் நம்மை விலக்கி காப்பார். ஜெபம். நாங்கள் உம்மை விசுவாசித்து நீர் தந்த வாக்குறுதிகளுக்கு பங்குதாரராய் மாற எங்களை பக்குவப்படுத்தும். ஆமென்.